वेलकम बैक टू राजेस किचन इनकी नम्बर से सवान तक कड़ा देव ऊतिकला कड़ा एण हीटा चिन्हवंग नूर ग्राम उरी वजकल इतना वंगा वदंगिया इंजु पूछ सैसल वो इंजी एड़े ना वद இப்போ சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ காரத்துக்கு வந்து மூணு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்ச தக்காளி நான் நாலு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஈஸியா வதங்கிரும். தக்காளி வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இத ஆற வச்சுக்கலாம். இப்ப ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து அரைச்சு வச்சுக்கலாம். தேங்காய் எல்லாம் போட தேவையில்ல. பொட்டுக்கடலை மட்டும் தனியா அரைச்சுக்கலாம். இப்ப பொட்டுக்கடலைய கொஞ்சம் தண்ணி ஊத்தி இப்படி மைய அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம வதக்கி வச்ச தக்காளி எல்லாம் நல்லா ஆறிருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் இத வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம அந்த வதக்கிட்டு இதிலே போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியில நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சா அதே மிக்ஸி ஜாரில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா இது பண்ணி ஊற்றிடலாம். இதில் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம பொட்டுக்கல்ல வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு தான் சேர்க்கணும். இப்போ அரை லிட்டருன்றது ஒரு முக்கால் லிட்டர் அதுக்கு மேலே போச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இந்த குருமா வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். இப்போ கிளறி விட்டே இருக்கணும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதங்குறப்ப நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். அதுக்கு தகுந்த போல் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க குவான்டிட்டி தக்காளி வெங்காயத்துக்கெலாம் வந்து அரை லிட்டர் தண்ணி சேர்த்தா போதும். எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணது. இப்போ நம்ம குருமா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இப்படி நம்ம கிளறி விட்டே இருக்கலாம். இல்லாட்டி பொட்டுக்கல்ல வந்து ஒரு மாதிரி திரியாக வந்துடும். பொட்டுக்கல்ல நம்ம கரைச்சி ஊற்றுனால சூப்பரான ஒரு குருமா. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குருமா வந்து தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம குருமா ரெடி. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சிம்மில் வச்சு தான் பொட்டுக்கல்ல போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ்வை சிம்மிலே தான் வச்சுருக்கணும். இன்றைக்கி நம்ம செஞ்ச தக்காளி குருமா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.